ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் கார்னர். இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மிளகாப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரே அளவு. எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ உளுத்தம்பருப்பு அதே அளவு கடலைப்பருப்பு. நான் இன்றைக்கி ரெண்டு ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன். எள் வந்து அரை கப்பு எள், கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை எள் யூஸ் பண்ணுறேன். மிளகா வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 20-25 மிளகா போட்டிருப்பேன். எங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக குறைச்சலாக சேர்த்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தால் நல்லது, அதை போட்டுக்கலாம். எண்ணெய், அப்புறம் நான் வந்து கல் உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாதா உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், டேபிள் சால்ட்டும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். பேன் சூடாகிடுச்சு. சூடான உடனே நம்ம வந்து முதல்ல எப்போவுமே எள்ளு ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். ஆயில் விடுறதுக்கு முன்னால் மற்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வறுப்போம் இல்லையா, எண்ணெய் விடுறதுக்கு முன்னால் ட்ரை பேனில் வந்து எப்போவுமே எள்ளை வறுத்துக்கணும். ஏன்னா எள்ளு வந்து எப்போவுமே முதல்ல போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எள்ளு வறுத்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும், அப்போ அணைச்சிடலாம். ஏன்னா எள்ளு வந்து எண்ணெய் விட்டுக்கும், அதனால் அதுக்கு திருப்பி எண்ணெய் தனியாக விட வேண்டாம். வறுக்கிறதுக்கு எப்பவுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நல்லா வறுபடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசனை வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே கொட்டிக்கலாம். பிளேட்டில் கொட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பாக்கி பொருளெல்லாம் எண்ணெய் விட்டு வறுக்கணும். அதே பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நான் உளுத்தம்பருப்பு வறுத்துக்க போகிறேன். உளுத்தம்பருப்பு வந்து 1 கப் எடுத்துருக்கேன். கொஞ்சம் நான் அளவு நிறைய இருக்குன்னா தனித்தனியாக வறுக்கிறேன். நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இது நிறைய இருக்கிறதுனால நான் தனித்தனியாக வறுக்கிறேன். உளுத்தம்பருப்பு தனியாக, அப்புறம் கடலைப்பருப்பு தனியாக. மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வறுப்படாது. ஒரே மாதிரி பருப்பு மட்டும் எப்போவுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா அதெல்லாம் கட்டியாக ஹார்டாக இருக்கு இல்லையா, டைம் எடுக்கும். ஹையில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சு சீக்கிரமே அது ப்ரௌன் ஆகி கரிஞ்சிரும். ஆனால் உள்ளெல்லாம் வறுப்படாது, ஆனால் டேஸ்ட்டே இருக்காது உங்களுக்கு. நல்லா நிதானமாக கிளறி விட்டுட்டு வறுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அதை ஆனோடனே காட்டுறேன். நல்லா பொன்னிறம் ஆகிட்டு வருது, நல்லா வாசனையும் வருது. ஆனால் எப்போவுமே நிதானமாக கம்மி ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட போகிறேன் அடுப்பை. நான் கொட்டிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இதுவும் நல்லா ஆறட்டும். எள்ளு ஆறிட்டுருக்கு. கடலைப்பருப்பு வறுத்து கொட்டிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இந்த கடாயில். இதில் வந்து நான் கடலைப்பருப்பு, உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக குறைச்சலோ வேணா கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இதுவும் அதே மாதிரி வறுப்படட்டும். எப்பவுமே நான் தனித்தனியாக தான் வறுப்பேன் ரெண்டு பருப்பு வகைகளையும். அப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி வறுப்படும். இதுவும் அதே மாதிரி வருந்த உடனே நான் அவங்கள்ட காட்டுறேன். இப்போ நல்லா வருந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வறுத்து கொட்டியாச்சு. உளுத்தம்பருப்பு, எள்ளு, அடுத்தது மிளகாயும் பெருங்காயமும் வறுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய். அது கூட மிளகா வத்தல். மிளகா வத்தல் இது ஒரு 25 மிளகா வத்தல் இருக்கும். அப்புறம் நான் இந்த 4 இந்த கலருக்காக, இது இங்கே கர்நாடகாவில் பேடிகே சில்லி சொல்லுவாங்க இல்லை காஷ்மீரி சில்லி, அது கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. இது நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட சிவப்பு மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு, ஏன்னா பருப்பு நிறைய இருக்கு இல்லையா. அதனால் இப்போ அது கூடயே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம.
கட்டி பெருங்காயம் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ தீந்துருச்சு இல்லை, ஏன்னா நான் தூள் போட்டிருக்கேன். நிறைய சேர்த்து வறுத்துக்கலாம். இன்னும் நல்லா அப்படியே குண்டாயிட்டு வரும் மிளகா, கறியக்கூடாது. ஒரு 1-2 நிமிஷம் தான் ஆகும். மிளகாலாம் வறுபட்டுடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதையும் இப்போ இதில் கொட்டிக்கலாம். அப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறிட்டு நம்ம பொடிக்கணும். பொடிக்கும்போது ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் தரத்தரான்னு பொடித்தா நல்லாயிருக்கும். நான் அப்புறமா காட்டுறேன், ஆறின அப்புறமா பார்க்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், நல்லா ஆறிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகா வத்தல் தனியாக பொடிச்சுக்க போகிறேன். மிளகாத்தூள் முதலே பொடிச்சுட்டா நல்லா ஸ்மூத்தாக பொடிஞ்சிரும். பருப்புகளோடு போடும்போது அது அரைப்படாது ஒழுங்காக. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல் உப்பையும் போட்டு இதை நைஸாக பொடிச்சுட்டு அப்புறமா இந்த பருப்பு வகையில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். நான் இந்த மிளகாயை பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ பருப்புகளை சேர்த்துக்கலாம். பருப்பு ஜாஸ்தி இருக்குன்னா நம்ம 2 பேட்சாக கூட போட்டு பொடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு 1/4 பங்கு போட்டுட்டேன் மிக்ஸி ஜாரில். இதை நல்லா அரைச்சிட்டு இதையும் தனியாக நான் அப்புறமா, ஜாஸ்தி இருக்குது ரொம்ப ஒழுங்காக அரையாது. இதை அரைச்சிட்டு அப்புறம் இதையும் தனியாக அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இங்கே கொஞ்சமாக இருந்தால் ஒரே இதில் போட்டு ஒரே டைம்லேயே அரைச்சிடலாம் எல்லாத்தையுமா. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். இப்போ அதை அரைச்சது இதில் கொட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தரத்தரான்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ மீதி இருக்கிறது கொட்டிட்டு இதையும் அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்குது, உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கலாம், வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை அரைச்சிருக்கேன் தனியாக. ரெண்டுத்தையும் அரைச்ச அப்புறமா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ண வேண்டான்னா திருப்பி மிக்ஸி ஜார்லேயே ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு இன்னும் ஒரே ஒரு வாட்டி லைட்டாக ஓட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒரு போல் கலந்து வந்துடும். ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்தி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி முடிச்ச அப்புறமா கொஞ்சம் சூடாக இருக்கும், ஏன்னா நல்லா ஆற விட்ட அப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சுவையான இட்லி தோசை மிளகாப்பொடி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.